ஓகே அவங்க ஃபோன் பண்றாங்க நீங்க சந்தேகப்பட்டு அதை தெரிஞ்சு கேக்குறீங்க அப்ப என்ன ரியாக்ட் பண்றாங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட காட்டுவான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பேசுறாங்க பர்மிஷன் கேட்கறாங்க அப்படிமா இந்த இவனோட அந்த பொண்ணோட நம்ம இருந்தா மட்டும் வெளியில போயிடுவான் கண்டுபிடிச்சு நீங்க கேட்கறப்ப அவங்க பதில் என்னவா இருக்கும் ரியாக்ஷன் அது சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும் சார் என்னடா பண்ணுற அப்படின்னாக்கா சும்மா சாட்டிங் தாமா அப்படிமா ஆக்சுவலாக அவன் சாட்டிங் பண்ணும்போது போது என்னை கூப்பிட்டுக்குவான் அம்மா பாருமா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸும் வரும் இல்லைங்களா இந்த பாருமா இந்த நல்லா இருக்கும் பாருமா இருக்கு நல்லா இருக்கு கேஷுவலா பாப்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல ஃப்ரெண்டு தான அப்படின்னு இது இந்த ஊர்ல இருந்து பேசுதுமா இது அந்த ஊர்ல இருந்து பேசுதுமான்னு பர்டிகுலர் சேட்டிங் நம்ம போது மட்டும் நம்மள கிட்ட சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்க பர்டிகுலர் சேட்டிங் ஏன்டா இது மட்டும் சேர்க்க இது ஒண்ணும் இல்லம்மா இது நத்திங் நீங்க அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்க இது ஒண்ணும் இல்ல அப்ப ஒண்ணு இல்லாததுக்கு நான் பார்த்தா என்னடா நான் பாக்குறேனே அப்படிம்ப நானு அது அது இந்த காமிச்சல அப்புறம் இதையும் காமிக்கிறேன் வேண்டாம் போமா அப்படின்பா நீங்க அவரை தெரிஞ்சு நெருக்கறப்போ

சாப்பாடு திறந்தனே அவங்க எது கேட்க வந்தாங்களோ அதை மறந்துடுவாங்க நம்ம டக்குனு நம்ம ரொட்டின் வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சிடலாம் டைவர்ட் பண்ணணும் அப்படியே டக்குன்னு டைவேர்ட் பண்ணி விடணும் ஆனால் சீரியஸாக உங்கள் காதலை வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எவ்வளோ சிரமம் ஃபோனுக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டு வைப்போம் அண்ட் தென் ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதை டப்பனு எடுத்து சைலில் போட்டு டப்புனு பாக்கெட்லையோ இல்லை எல்லையோ அடியில் மறைச்சி வச்சிடும் அதெல்லாம் டைமிங்கில் பண்ணால் தான் வேண்டியலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் காதலை எப்படியெல்லாம் மறைக்க வேண்டியிருக்குது இங்கே இருக்க கூட்டத்திலேயே காதலை மறைச்சிருக்கிறது நீங்கள் தான் ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த க்ரீட்டிங் கார்டை மா ஈவினிங் வாங்கினோன்னா மறுநாள் காலங்காத்தால் கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் எங்கே ஒழிச்சு வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் சிஸ்டருடைய பீரோவில் லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டிடுவேன் பூட்டிட்டு காலையில் அவங்க வெளியில் போன பிறகு அந்த லாக்கர்லேருந்து அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் க்ரீட்டிங் கார்டுன்னு மட்டும் இல்லை கிஃப்டாக இருந்தாலும் சரி ரிங்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃப்ளவராக இருந்தாலும் சரி ஃபார் வேறு யாராவது இப்போ என்னோட என்னோடய லவ்வரே வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அந்த சாக்லேட் கவரை கூட நான் இப்போ ஒரு இடத்துல ஒழிக்க வைப்பேன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டான இடம் யாருக்குமே தெரியக்கூடாது வீட்டில் யாருமே இல்லாத இடத்துல மட்டும்தான் ஒழிச்சு வைக்க முடியும் அது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது டே டு டே லைஃப்பில் காதலி மறைத்தல் என்பது எவ்வளவு சிரமம் சார் நான் நான் எப்பயுமே நார்மலாக காலையில் எழுந்திச்சின்னா தலைக்கு தலையை மாட்டேன் மூஞ்சி கழுவ மாட்டேன் நார்மலாக எங்கே போனாலும் ஆஃப் டோஸ் தான் போவேன் லவ்வரு திடீர்னு மார்னிங் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு காலேஜ் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா இங்கே யாரும் வரல கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறது தெரில காலையில் எழுந்திரிச்சா இப்படி தான் போயாகணும் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கொஞ்சம் மாற்றினாலும் வீட்டில் மாட்டினேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்பில் ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் ஜோப்பில் போட்டு ஒன்றுமே மூஞ்சி கூட கழுகுல காலங்கார்த்தால எந்திரிச்சு அப்படியே போயிட்டு டீ கடையில் போயிட்டு ஆனால் ஆனால் ஒரே ஒரு டீ நான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மூஞ்சி அங்கேயே கழுவிட்டு வேக வேகமாக போய் அங்கே நின்னேன் ஃபஸ்ட்டு ஃபோன் ஃபோனில் பார்த்தா கேலரி அதெல்லாம் மறைச்சு வைக்கணும் போன நாள் முந்தின நாள் போன ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோஸ் அது மறைச்சு வைக்கணும் மெசேஜ் பார்த்துருவாங்களான்னு நைட்டு குட் நைட் அது மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல அதோட ஒரு கூட நாலஞ்சு வரும் அதெல்லாம் மறைச்சு வைக்கணும் டக்கு நம்ம தூங்கினதுக்கப்புறம் எடுத்துப்பாங்களோ அதுக்கு பாஸ்வேர்டு அதெல்லாம் மறைச்சு வைக்கணும் அப்புறம் வந்து அவங்க ஃபோன் அவங்க இருக்கும்போது எடுத்துருவாங்களா ஸோ பாக்கெட்லேயே தான் இருக்கும் அப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு மெசேஜ் இருந்துச்சு இதே நான் ஒரு பையன் கிட்ட மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என் ஃபேஸ் சேஞ்ச் மாறவே மாறாது ஒன்றில் திட்டுவேன் எல்லாம் ஏதாவது ஏதாவது கிளாஸ்னு அதே எது ஒரு அந்த அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சிரிப்போம் ஃபோனை பார்த்து யாராவது சிரிப்பாங்களா மெசேஜ் பண்ணும்போது அது என் அம்மா நோட்டீஸ் பண்ணாங்கன்னா உடனே கேட்பாங்க ஏன் சிரிக்கிறேன் ஜென்ரலாக வந்து நம்ம சேஞ்சஸ் நம்ம வந்து சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம சேஞ்சஸை வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹவர் தான் நம்ம அந்த சேஞ்சை காமிப்போம் அந்த ஒன் ஹவர் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அந்தந்த சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரதை நம்ம எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறோம் இருந்தாலே